வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் ஃபன் எக்ஸ்பிரஸ். நம்ம விஜய் டிவியில் இந்த வார சூப்பர் சிங்கர் ஷோவில் வீணை உற்சவம் ரவுண்ட் நடக்குது. இதில் வீணையில் ரொம்பவும் புகழ்பெற்ற ராஜேஷ் வைத்தியா சிறப்பு விருந்தினராக வந்து கலந்துக்கிறாரு. நம்ம சூப்பர் சிங்கர் ஷோவை பொறுத்த வரைக்கும் மக்களிடையே ரொம்பவும் ஃபேமஸாக இருக்க கண்டஸ்டன்ட் யாருன்னு பார்த்தா செந்தில் கணேஷ், ராஜலட்சுமி, ஜெயந்தி அவர்கள் மற்றும் சக்தி அவர்கள். இந்த வார வீணை உற்சவம் ரவுண்டில் சக்தி அவர்கள் ரொம்பவே வெறித்தனமாக பாடியிருக்காரு. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் உடனடியான அப்டேட்ஸை பெற பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சூப்பர் சிங்கர் ஷோ இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் இருக்க கண்டஸ்டன்ட்லேயே வித்தியாசமான கண்டஸ்டன்ட் யாருன்னு பார்த்தா அது நம்ம சக்தி அவர்கள் தான். காரணம் என்னென்னா, அவர் 2011 சிவகார்த்திகேயன் அவர்கள் ஆங்கராக இருக்கும்போதே ஒரு முறை சூப்பர் சிங்கரில் வந்து கலந்துருந்தார். இது 2வது முறையாக அவர் சூப்பர் சிங்கர் ஷோவில் வந்து பங்கேற்கிறாரு. இத்தனை வருடங்களில் கண்டஸ்டன்ட் சக்தி அவர்களோட திறமையும் அவர் பாடுற விதத்துலையும் ரொம்பவே முன்னேறிக்காரு. அவர் நடிகர் சிம்பு வந்த ரவுண்டில் ஆரோமலை பாடி முதல் முறையாக சூப்பர் சிங்கரில் 40 out of 40 வாங்கி எல்லாருக்கும் அசத்தினார். அது மட்டும் இல்லாமல் அவருக்குன்னு ஒரு தனித்திறமை இருக்கு. அவரே லிரிக்ஸ்லாம் எழுதி பாடுவார். சிவகார்த்திகேயன் அவர்கள் வந்த ரவுண்டில் சில பாடல்களில் அவரோட வரிகளை போட்டு ரொம்பவே சூப்பராக பாடியிருந்தார். அதன் பிறகு வந்த சில ரவுண்டுகள்லையும் சக்தி அவர்கள் இளைஞர்களெல்லாம் இன்ஸ்பயர் பண்ணுற மாதிரி சில வரிகளை அவரே எழுதி பாடியிருந்தார். இதனால் சக்தி அவர்கள் மக்களிடையே ரொம்பவும் ஃபேமஸ் கண்டஸ்டண்ட்டாக இருக்கிறாரு. இந்த வரப்போற வார சூப்பர் சிங்கர் ஷோவில் வீணை உற்சவம் ரவுண்டில் ராஜேஷ் வைத்தியா ரொம்பவே சூப்பராக வாசிக்க அதில் நம்ம சக்தி அவர்கள் எங்கேயும் எப்போதும் பாடலை ரொம்பவே வெறித்தனமாக பாடினார். இதை பார்த்த அங்கிருந்த நடுவர்களும் அரங்கத்தில் இருந்தவங்களும் அவரோட திறமையை பார்த்து ரொம்பவே அசந்துட்டாங்க. இதை மக்கள் பெரிதும் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்காங்க. மேலும் இதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் தெரிவிங்க. நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள், மற்றும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போல் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு தமிழ் ஃபன் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.